தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மோட்டார் செய்திகள். டியூப் டயர் பெஸ்டா இல்லனா டியூப்லெஸ் டயர் பெஸ்டா? அனுபவபூர்வமா வந்து நீங்க இதை உணர்ந்திருக்கீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கார் உள்ளிட்ட வாகனங்களின் மைலேஜுக்கும் சொகுசு போன்ற பல அம்சங்களிலும் டயர்களின் பங்கு என்பது இன்றியமையாதது. டயர்களை தேர்வு செய்வதிலும் பராமரிப்பதிலும் அதிக கவனம் செலுத்துவது அவசியம். இன்று பெரும்பாலான வாகனங்களில் டியூப்லெஸ் டயர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. டியூப் டயரை விட டியூப்லெஸ் டயர்கள் பல்வேறு விதங்களில் நமக்கு நன்மை அளிக்கிறது. இந்த அவசர உலகத்தில் பாதுகாப்பு, எளிமையான பழுது நீக்கும் முறை ஆகியவற்றால் டியூப்லெஸ் டயர்கள் தற்போது முன்னிலை வகிக்கிறது. வாகனங்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் விபத்துக்களின் எண்ணிக்கையை டியூப்லெஸ் டயர்கள் கணிசமாக குறைத்துள்ளன என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த டியூப்லெஸ் டயர்களின் சாதக பாதக அம்சங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். டியூப்லெஸ் டயர்களில் மிக முக்கிய பாதுகாப்பு அம்சமாக இருப்பது, இது பஞ்சர் ஆனால் கூட சிறிது தூரம் தொடர்ந்து வாகனத்தை ஓட்டிச் செல்ல முடியும் என்பது. அதாவது உடனடியாக டயரில் இருந்து காற்று வெளியேறாது, அருகில் உள்ள மெக்கானிக் ஷாப் வரை ஓட்டிச் செல்ல வாய்ப்பை உங்களுக்கு அளிக்கிறது. இதனால் நடுவழியில் நின்று அவஸ்தையை இந்த டியூப்லெஸ் டயர் நமக்கு குறைக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு இது வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்றால் மிகையல்ல. அடுத்து டியூப்லெஸ் டயர்கள் பாதுகாப்பில் மட்டுமல்ல கார் பைக்கிற்கு சிறந்த கையாளுமையை தருகிறது. உட்புறத்தில் டியூப் இல்லாத காரணத்தால் ஸ்டேரிங் வீல் ஓட்டுவதற்கு மென்மையாகவும் இலகுவாகவும் உணர்வை வாகன ஓட்டிகளுக்கு வழங்குகிறது. இதனால் ஓட்டுநர் வசதியாக வாகனத்தை ஓட்டிச் செல்லலாம். டியூப்லெஸ் டயர்களில் காற்றழுத்தம் சீராக இருக்கிறது. மேலும் டியூப் டயர்கள் போன்று உடனடியாக குறையாது என்பதும் மற்றும் ஒரு மிகப்பெரிய சாதகமான விஷயம். டியூப் டயர்களை விட சற்றே அதிக எரிபொருள் சிக்கனத்தை வழங்குகிறது இந்த டியூப்லெஸ் டயர்கள். உராய்வு குறைவதால் வாகனத்தின் எரிபொருள் என்பது மிச்சமாகிறது. டியூப் டயர்கள் பஞ்சர் ஏற்பட்டால் மெக்கானிக் ஷாப்பிற்கு சென்று சக்கரத்தை கழற்றி மாற்றிதான் பஞ்சரை சரி செய்ய இயலும். ஆனால் டியூப்லெஸ் டயர் பொருத்தப்பட்ட வாகனத்தில் பஞ்சர் ஏற்பட்டாலும் சக்கரத்தை கழற்ற வேண்டிய அவசியம் என்பது இல்லை. தண்ணீரை ஸ்ப்ரே செய்து பஞ்சரை கண்டறிந்து அப்படியே பஞ்சரை சரி செய்து விட முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? டியூப் டயர் பஞ்சர் ஆனால் நடுரோட்டில் உதவிக்கு கூட ஆள் இல்லாமல் கழட்டி மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். டூ வீலராக இருந்தால் நிலைமை இன்னும் சிக்கல். ஆனால் டியூப்லெஸ் டயர் பொருத்தப்பட்ட வாகனத்தில் பஞ்சர் ஒட்டுவதற்கு அருகில் உள்ள மெக்கானிக் ஷாப்பிற்கு செல்லும் நேரம் விரையமாவதும் தவிர்க்க முடியும். டியூப்லெஸ் டயர் பொருத்தப்பட்ட வாகனத்தை ஓட்டும் போது கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். ரிம்மில் பாதிப்பு ஏற்பட்டால் காற்றழுத்தம் குறைந்து கொண்டே இருக்கும். எனவே ரிம் பாதிக்கப்படாத வகையில் ஓட்டுவதும் பராமரிப்பதும் அவசியம். இன்று டூ வீலர் வைத்திருக்கும் பலர் டியூப் டயருக்கு பதிலாக டியூப்லெஸ் டயரை மாற்றும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர். ஆனால் ஸ்போக் வீல் என்றாலும் அலாய் வீல் என்றாலும் அதன் ரிம் அமைப்பு டியூப்லெஸ் டயருக்கு பொருத்தமாக இருந்தால் மட்டுமே மாற்றவும். சிலர் சொல்வது போல டேப் போட்டு ஒட்டிவிட்டு டியூப்லெஸ் டயரை போட வேண்டாம், சில நேரங்களில் அது ஆபத்தை ஏற்படுத்தும். ரிம் அமைப்பு சரியில்லாமல் டியூப்லெஸ் டயரை மாற்றினால் சில சமயம் விபத்துக்கும் வழிவகுக்கும். எனவே மிக கவனமாக இதில் முடிவெடுக்க வேண்டியது அவசியம். பலர் டியூப்லெஸ் டயரை மாற்றலாம் என்று கூறினாலும் கைதேர்ந்த மெக்கானிக்கிடம் ஆலோசனை பெற்ற பிறகே முடிவெடுக்க வேண்டும். ரிம்முடன் சேர்ந்து மாற்றினால் மட்டுமே அது உங்களுக்கு பாதுகாப்பை அளிக்கும். டியூப்லெஸ் டயருக்குள் டியூப் போடுவதையும் இப்பொழுது சிலர் செய்கின்றனர். இதுவும் தவறான ஒரு விஷயமே. இது தேவையில்லாத உராய்வு உள்ளிட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டாக்கும். இதனையும் செய்யாதீர்கள். டியூப் டயருக்கும் டியூப்லெஸ் டயருக்குமான கட்டமைப்பு கட்டுமானம் ஆகியவை முற்றிலும் வெவ்வேறானது. டியூப் டயரை விட டியூப்லெஸ் டயர்கள் சற்று விலை அதிகம் என்பது உண்மைதான். எனினும் காரின் செயல்திறன், மைலேஜ், பாதுகாப்பு, எளிதான பழுது நீக்கும் முறை ஆகியவற்றால் சிறப்பான மதிப்பை பெற்றுள்ளது இந்த டியூப்லெஸ் டயர்கள். அதே நேரத்தில் டியூப்லெஸ் டயர் இருந்தால் தினசரி ஒருமுறை பரிசோதிப்பது நல்லது. காற்றழுத்தம் சற்று குறைந்தாலும் பஞ்சர் இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனித்து அதை சரி செய்து கொள்வதே நல்லது. இப்பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நம்பர. இப்ப சொல்லுங்க, டியூப் டயர் பெஸ்டா டியூப்லெஸ் டயர் பெஸ்டா? நன்றி, வணக்கம்.